வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இலஸ்ட்ரேஷன் 3 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் இலஸ்ட்ரேஷன் 1, 2 நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது என்னென்னா வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1, அதில் தான் இலஸ்ட்ரேஷன் 3 பார்க்க போகிறோம். ஸோ இலஸ்ட்ரேஷன் 3 நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, ஃப்ரம் த ஃபாலோவிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் மிஸ்ஸிங் ஃபிகர். ஃபஸ்ட்டு ரெண்டு இலஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கால்குலேட் அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பட் இந்த சம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு கால்குலேட் மிஸ்ஸிங் ஃபிகர், அதாவது இதுக்கு ரெண்டுக்கு முன்னாடி கொடுத்துருந்த ரெண்டு சம்லையும் நமக்கு லாபமாக நட்டமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். ஆனால் மூணாவது சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாபமாக நட்டமாங்கிறத அவங்க கொடுத்துட்டு அதில் மிஸ்ஸிங் எது அவங்க கொடுக்காமல் இருக்காங்களோ அதை நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். சரிங்களா, இதை வந்துட்டு உங்களுக்கு நான் ட்ரீ மெத்தட் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மெத்தட் யாராவது பார்க்கலாட்டி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, அது எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா, இப்போ கொஸ்டினை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம். க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டல் கொஸ்டின் மார்க். அப்போது இந்த சம்மில் நமக்கு எது மிஸ்ஸிங் ஃபிகர், ஓப்பனிங் கேபிட்டல், தென் லாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, லாஸ் எவ்வளோ, 40,000. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. இப்போது க்ளோசிங் கேபிட்டல் அவங்க நார்மலாக வந்து ஃபார்மலாக அப்ளை பண்ணி எது உங்களுக்கு கொடுக்கலையோ அந்த இடத்த வந்து கேப் விட்டு வச்சுக்கோங்க. இப்போது வந்துட்டு ஆன்சரில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல அப்படின்னா அந்த ஓப்பனிங் கேபிட்டல் மட்டும் கேப் விட்டு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ட்ரீ மெத்தட் நீங்கள் போடணும். சரிங்களா, ட்ரீ மெத்தடோட ஃபார்மேட் என்ன, ஓப்பனிங் கேபிட்டல், அதுக்கு ஆப்போசிட் க்ளோசிங் கேபிட்டல், அதுக்கப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல், அதுக்கு ஆப்போசிட் ட்ராயிங்ஸ். சரிங்களா, அதுக்கப்புறம் ப்ராஃபிட், அதுக்கு ஆப்போசிட் லாஸ். இது மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, எதாவது உங்களுக்கு கிவன், அங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து அதாவது அமௌண்ட்டுக்கிட்ட என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணி ரெண்டு சைடும் டோட்டல் பண்ணுங்கள். எந்த சைடு அதிகமாக வருதோ கம்மியாக வர சைடை கழிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெபிட் அண்ட் கிரெடிட்னே வச்சுக்கலாம். இப்போ கிரெடிட் சைட் ஜாஸ்தி வந்துச்சுன்னா டெபிட்டை ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணி லெஸ் பண்ணணும். ஸோ அப்போது ஓப்பனிங் கேபிட்டல் நமக்கு 210,000 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிரும். சரிங்களா, நீங்கள் ஃபோட்டோவில் வியூ பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்மெட் எழுதி வச்சுருப்பீங்களே, அதை ஓப்பனிங் கேபிட்டல் கேப் வச்சுருப்பீங்க, அதில் 210,000 எழுதி முடிச்சுட்டு ஃபைனலாக பாக்ஸ் போட்டு ஓப்பனிங் கேபிட்டல் ஈக்குவல் டு 210,000 எழுதிக்கோங்க. திரும்பி சொல்லிடுறேன், இந்த சம் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஸ்டின் உங்களுக்கு இப்படி கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் ஃபார்மெட்டில் எழுதிடுங்க. ஃபார்மெட் இஸ் க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ இந்த சமயம் என்னென்ன கொடுத்துருக்கோம் அதெல்லாம் எடுத்து எழுதிடுங்க. கொடுக்காத இடத்த வந்து கொஷின் மார்க்கோ இல்லை கேப்போ விட்டுருங்க. அதுக்கப்புறம் ரஃப் ஷீட்டில் நீங்கள் ட்ரீ மெத்தட், நான் சொன்னேன் இந்த ட்ரீ மெத்தட் போடுங்க. ட்ரீ மெத்தட் போட்டு கிடச்ச ஆன்சர் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கேப் விட்ட கேப் வச்ச இடத்துல எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வெளியே ஒரு தடவை எடுத்து எழுதிடுங்க. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரீ மெத்தட் எல்லா இதுக்குமே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஓகேவா, ட்ரீ மெத்தடுக்கு தனியாக ஒரு லைவில் டிஸ்கஸ் பண்ணும்போது அதை பற்றி இன்னும் நிறைய உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த இலஸ்ட்ரேஷன் சம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக கனெக்டில் இருங்க.